வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், இதய கனிந்த வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, மனிதனுக்குள்ள உரிய சிறப்பே இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லப்படுகின்ற பகுத்தறிவு, ரேஷனலிசம். இது பகுத்து உணரப்பட வேண்டுமானால், பகுத்து எதை உணர வேண்டுமோ அந்த உண்மைக்கு செல்ல சில விஷயங்களை பகுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படியானால் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன, அதிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய அறிவை வைத்து செய்யக்கூடிய காரியம் என்ன என்று பார்த்தால், இங்கே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற தன்மாத்திரைகள் தான் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பல்வேறு நிலைகளில் அனுபவமாக்கிக் கொள்ளலாம். இப்போ இயல்பாக காஃபி சாப்பிடுறாங்க. காஃபி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லை. எனக்கு ஸ்ட்ராங்காக வேணுங்கிறாங்க, எனக்கு மீடியமாக வேணுங்கிறாங்க, லைட்டாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு நிலைகளில், அதாவது சுவை ஒன்று தான், ஆனால் அந்த சுவையை பல்வேறு படிநிலைகளில் ஒவ்வொருவரும் அனுபவமாக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இது வந்து இந்த காஃபி வாசனை அதிகமாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், கம்மியாக இருந்தால் உடம்புக்கு நல்லது, அதிகமாக கெடுதல் வேணான்னு தான் லைட்டாக சாப்பிட்றேன், அப்படி அது அதுக்கும் காரணம் வைத்திருப்பார்கள். இதையெல்லாம் எப்போது தெரிந்து கொண்டார்கள் என்றால், அனுபவமாக்கி கொள்ளும் போது சிந்தித்து அதை ஒப்பீடு செய்து இன்னொரு பொருளோடு ஸ்ட்ராங்காக சாப்பிட்டு பார்த்தாங்க, லைட்டாக சாப்பிடணும்னு தோணுது, ஸ்ட்ராங்காக சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்குது, லைட்டாக சாப்பிட்டா பரவாயில்ல உடம்புக்கு நல்லது, அதை பற்றிய விளம்பரங்கள், அதை பற்றிய கட்டுரைகள், கதைகள் எல்லாவற்றிலிருந்தும் படித்து தேர்ந்து அதை எடுத்துக்கிறாங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமாம், இது உண்மைதான் இவர் சொல்கிறது, அதனால் நாம் ஸ்ட்ராங்காக சாப்பிடக்கூடாது, லைட்டாக தான் சாப்பிடணும். ஆனால் பழகிவிட்டவர்கள் அதெல்லாம் என்ன வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ஸ்ட்ராங்காக தான் ஒவ்வொரு டிகிரியாக ஏற்றிக்கிட்டே போகிறது. ரொம்ப கடும் காப்பின்னு அந்த வெறும் கசப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இதில் அறிவு எங்கே வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது? நன்மைகளை கண்டறிந்து அதனை கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நன்மைகள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா பொருள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அது நம்முடைய அனுபவமாக கூடிய ஐந்து வகைகள் தான் இருக்கின்றன, அது தவிர வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து கற்று தேர்ந்து முடிவாக உணரப்பட்டது. அதில் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு, உடலுக்காயினும் அல்லது ஆன்மாவுக்கான எதுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது அதனால செலக்ட் பண்றோம், ஆன்மாவுக்கு நல்லது அதனால செலக்ட் பண்றோம். யாருக்கு ஆன்மாவை தெரியுமோ, ஆன்மாவை பற்றிய ஞானம் அதிகமாக இருக்கிறதோ, அவர்கள் ஆன்மாவுக்கான பொருள்களை தேர்ந்தெடுப்பார்கள். உடம்புக்கு தேவையானது தேர்ந்தெடுப்பது என உடல் அளவில் நாலேஜ் இருக்கிற போது அப்படித்தான் செய்ய முடியும். இந்த தேர்ந்தெடுப்பதற்கு தான் புத்திசாலித்தனம் என்று பெயர். என்ன இருக்கிறது என்று பார்ப்பது அறிவு, அதில் எதை தேர்ந்தெடுப்பது என்பதை முடிவாக, இதுதான் நமக்கு வேணும்னு முடிவு பண்ற இடம் இருக்கு, அங்கேதான் புத்திசாலித்தனம்.
ஒரு சீடன் வந்து அறிவு அறிவுக்கும் புத்திசாலி புத்திக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார் சாக்ரட்டீஸிடம். அறிவாளியா புத்திசாலியான எப்படி தெரிஞ்சுக்கிறது? அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கு என்ன வித்தியாசம்? அவர் வந்து பதில் சொல்லலை. அதோ அங்க ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட போய் பக்கத்து ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு வாங்குறார். இவன் அங்க போய் கேட்கிறான், ஐயா பெரியவரே அந்த ஊர் பேரை சொல்லி அந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நடந்து போறதுக்கு கேட்கிற வாக்கிங் டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஊருக்கு நான் நடந்து போனா எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறான். அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. சரி, இவர்கிட்ட போய் கேட்க சொன்னார், அவரு பதிலே சொல்லு, காது செவிடு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்பி நடந்து போறாங்க. அவன் ஒரு 10 அடி போயிருப்பான், கை தட்டி தம்பி இங்க வா அப்படி போறான். நீ அந்த ஊருக்கு போய் சேரணும்னா 5 நிமிஷம் ஆகும். ஐயா பெரியவரே, நான் முதல்ல கேட்டு நான் அப்பயே சொல்றதுக்கு என்ன இது? அப்ப எப்படி சொல்ல முடியும்? நீ எவ்வளவு வேகம் நடப்பேன்னு பார்த்தா தானே தெரியும். நீ நடக்கிற வேகத்தை நான் தெரிஞ்சுக்காம எவ்வளவு நேரத்துல நீ அங்க போய் சேர முடியும்ன்றதை நான் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. இதை போய் சாக்ரட்டீஸ் கிட்ட சொன்னான், அதுதான் வித்தியாசம் புத்திசாலித்தனத்துக்கும் அறிவாளித்தனத்துக்கும். அந்த ஊருக்கு இவ்வளவு தூரம் இருக்கு நடந்து போகலாம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறது அறிவு. ஆனா ஒருத்தர் கேள்வி கேட்கிற போது கால் மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும்னு பதில் சொல்லியிருந்தா அது வந்து சரியான பதில் இல்லை. எவ்வளவு நுட்பமாக கூர்மையாக கவனிச்சே நீ நடக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் நான். அதையும் வந்து நீ நட பார்க்கலாம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் வேகமா நடந்து காமிப்பா, ஆன்சர் தப்பாயிடும் அப்போ. அதனால பேசாமையே இருந்து அவன் திரும்பி போறான். திரும்பி போற போது என்ன ஸ்பீட்ல நடக்கிறான்றத பார்த்து, தம்பி இங்க வா இந்த ஊருக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படி சொல்றது தான் ரொம்ப கூர்மையான புத்திசாலித்தனம். வாழ்க்கையில் நாம செய்ய வேண்டிய வேலை கூட இந்த கூர்மையான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதில் தான் நிறைய பேர் தவறு செய்கின்றோம். அறிவாளிகளாக எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் புத்திசாலியாக இருப்பது கொஞ்சம் பேர். நல்ல ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவு செய்வதுதான் புத்திசாலித்தனம், தி டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. நன்றாக படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்வு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்வு எழுதணுமா இல்ல கிடைக்கிற வாய்ப்பை அழுவ விடாம அதுக்கு போயிடணுமா? அப்படிங்கிற முடிவு பண்ற கெப்பாசிட்டி வேணும். என்ன முடிவு பண்ணா சரியா இருக்கும்? அதுக்கு ரொம்ப கூர்மையான இன்டெலிஜென்ஸ் என்று அதைத்தான் சொல்லுவோம், பிரில்லியன்ஸ். எக்ஸாம் எழுதுறது ரொம்ப முக்கியம், ஆனா இது நல்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு மியூசிஷியன், அவர் வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். அவர் சொல்ற தேதியும் எக்ஸாம் தேதியும் ஒன்னா இருக்கு. எக்ஸாமுக்கு போறதா இல்லை பாடுறதுக்கு போறதா? பாடுறதுக்கு வர்றதுக்கு முடிவு பண்றது தான் புதுசாலித்தனம். ஏன்னா
அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறார், நீ வந்து எக்ஸாம் எழுதுனா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அது ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அவ்வளோதான். என்னுடைய மியூசிக்கில் நீ பாடினா, நீ பாடிட்டு இப்போ நாளைக்கு பாடினா நாளைக்கு நீ உலக உலக புகழோடு இருப்ப. இப்போ இதை மிஸ் பண்ண போறியா, அதை மிஸ் பண்ண போறியா? கூர்மையான புத்தி இருக்கிறவங்க எதை மிஸ் பண்ணுவாங்க? படிச்சுக்கலாம், எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் கூட எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி முடிவு பண்ணி பாடுறதுக்கு ஆரம்பித்தவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் அப்புறம் படித்து அந்த எக்ஸாம் எழுதுறாங்களான்னு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணித்தான் ஆகணுன்றது. எதுக்காக வாழ்க்கையில் மற்ற முயற்சிகளெல்லாம் பண்ணுறோம்? வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றதுக்கு தானே. அப்போ முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வரப்போது அதை பயன்படுத்தி கொள்வது, அதுக்கு தான் புதுசாக தரணும். இதில் எது பெருசு அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு போகிறாங்க, அதுக்கு தான் புதுசாக தரணும் பேர். அதுக்கு பேஸாக இருக்கிறது அறிவு. அறிவாளித்தனம் இருந்தால்தான் புத்திசாலித்தனம் செயல்படும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கூர்மையாக சிந்திச்சு பார்க்குறீங்க, நாம் அறிவாளியாக இருக்கிறோமா புத்திசாலியாக இருக்கிறோமா, எந்தெந்த இடத்துல புத்திசாலியாக இருக்கணும், இனிமேலாவது எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல புத்திசாலித்தனத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்ற ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு. நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வு உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிந்தித்து சிந்தித்துத்தான் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியும். சிறப்பான சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தமான வாழ்க்கை தயாராக இருக்கிறது, நாம் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது, பெற்றுக்கொள்வதில் தான் இங்கே பிரச்சனை. ஆழ்ந்து சிந்தியுங்கள். எல்லா வளங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். அடுத்த நிகழ்வு போகலாம்.